பயிற்சி 2.2 ரெண்டாவது பாருங்கள். எம் மற்றும் என் இயல் எண்கள் எனில், இயல் எண்கள்னால் ஒன்றுலேருந்து ப்ளஸ் வேல்யூ எல்லாமே ஒன்று ரெண்டு மூணு கண்ணி வைட்டு போயிட்டு இருக்கோம். எந்த எம்மின் மதிப்புகளுக்கு 2n பெருக்கல் 5m என்ற எண் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும்? ஓகேவா, எண்ணுக்கு வந்து நம்ம லைக் கொஸ்டின் கேட்கல, எம்முக்கு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதான் எண்ணுக்கு வந்து அப்போ எந்த வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா, எண்ணுக்கு எந்த வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த ரெண்டையும் ரெண்டின் அடுக்கையும் அஞ்சின் அடுக்கையும், அதாவது ரெண்டின் அடுக்கு இப்போ ரெண்டின் அடுக்கு ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு, அஞ்சின் அடுக்கு ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு, ரெண்டு அஞ்சு பத்து, அந்த மாதிரி பெருக்கி வரதில் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும்னு கேட்குறாங்க. அதாவது 5 கொண்டு முடியணும், லாஸ்ட் டிஜிட் 5 இருக்கணும். 2n பெருக்கல் 5 அடுக்கு எம், 2 அடுக்கு என்ன. ஓகேவா, 2 அடுக்கு என்ன, 2 அடுக்கு என்ன, எண்ணுக்கு நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும், இப்போ 5 கொடுத்தீங்கன்னா கூட 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2. ஓகேவா, இரட்டைப்படை எண்ணையும் இரட்டைப்படை எண்ணையும் பெருக்கினா அது இரட்டைப்படையில் தான் வரும். ஓகேவா, எண்ணின் அனைத்து மதிப்புகளுக்கும் இரட்டை எண்ணாகவே உள்ளது. இப்போ 2 பெருக்கல் 2 = 4, 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 = 4 2 8. ஓகேவா, இரட்டைப்படை எண்ணையும் பெருக்கணும்னா இரட்டை எண்ணாக தான் வரும். அது இதை பார்த்திங்கன்னா 5 எம் ஆனது 5 நீங்கள் எந்த வேல்யூ, எம்முக்கு எந்த வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். எம்முக்கு 1 கொடுத்தீங்கன்னா 5 1 அது 5 தான். இப்போ எம்முக்கு 2 கொடுத்தீங்கன்னா 5 பெருக்கல் 5 = 25, எம்முக்கு 3 கொடுத்தீங்கன்னா 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5, 5 × 25 5 × 25 = 125. எம்மின் அனைத்து மதிப்புகளுக்கும் ஒற்றையாகும். ஓகேவா, ஒற்றைப்படை என்ன தான் வரும், அதுவும் 5 என்ற இலக்கத்தை கொண்டே முடியும். ஓகேவா, எம்முக்கு நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது ஒற்றைப்படை என்ன தான் இருக்கும், ஏன்னா 5 என்ற இலக்கத்தை கொண்டு தான் முடியும். க்வெஸ்சன் என்ன, எம்மின் மதிப்புகளுக்கு 2n × 5 × m என்ற எண் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும். ஆனால் நமக்கு 5n மட்டும்தான் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும்னு வந்திருக்குது. க்வெஸ்சன் என்னென்னா, 2n × 5 × m இது ரெண்டையும் பெருக்கி 5 முடியணும். ஆனால் 2n 5 எம்மும் எப்பொழுதும் இரட்டைப்படை எண்ணாக தான் வரும். எதனால்னு கேட்டிங்கன்னா, இது 2n வந்து ஒரு இரட்டைப்படை எண், 5n வந்து ஒரு ஒற்றைப்படை எண். அப்போ இரட்டைப்படை எண்ணையும் ஒற்றைப்படை எண்ணையும் பெருக்குனிங்கன்னா இரட்டைப்படை எண் தான் வரும். அதாவது இரட்டைப்படையும் பெருக்கினாலும் இரட்டைப்படை எண் தான், இரட்டைப்படையும் ஒற்றைப்படையும் பெருக்கினாலும் இரட்டைப்படை எண் தான், ஒற்றைப்படையும் ஒற்றைப்படையும் பெருக்கினா மட்டும்தான் ஒற்றைப்படை எண் வரும். ஆனால் அதுக்கு வாய்ப்பில்லை, ஏன்னா இங்கே இரட்டைப்படை இங்கே ஒற்றைப்படை, நமக்கு இரட்டைப்படை எண் தான் வரும். இரட்டைப்படை எண் 5 கொண்டு முடியாது, ஏன்னா 5 கொண்டு முடிஞ்சுன்னா அது ஒற்றைப்படை எண். இப்படி எழுதி முடிச்சிருங்க. 2n பெருக்கல் 5n எம்மானது எம்மின் எம் மதிப்பிற்கும் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியாது.